්‍රී ලංකා්‍රජාන්ත්‍රික සමාජවාදී ජනර්ජයේ ජනාධීපතිවරය හැටියට නාමයෝජනා ඉදිරිපත් කිරීම මම යෝජනා කරනවා ගරු ඩලස් අලහප පෙරුම මැති දැන් පරනාකර එම නාමයෝජනාව ස්ථීර කරන්න ගරු මන්ත්‍රීවරයතු විසින් කරුකථනායකතුමනේ ගර මහලයකන්තුමනේ ශ්‍රී ලංකා ජනාධිපති දූරය සඳහා ගරු පාලිමේන්තු මන්ත්‍රී ඩලස් අලා පෙරුම බන්ත්‍රිතුමාගේ නම මම ස්ථිර කරමු. ඇරු පාර්ලිමේන්තු මහල ඇකම් තුමනි ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රික සමාජවාදී ජනරජයේ ජනාධිපති තනතුරට තෝරාපත්කර ගැනීම සඳහා මෙ ගරු සභහාවේ මන්ත්‍රීවරයක් වන ගරු ප්‍රානිල් වික්‍රම සිංහ ඇතිතුමාගේ නම අසුවක අංක දෙක දාරන ජනාධිපතිවරන තෝරා පත්තර ගැනීමේ ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රක සමාජවාදී ජනරජයේ ජනාධිපතිවරයා නාහ කළ මන්තුමාන නිසාද වෙන්න ික්‍රම සිංහල පාලිමේන්තු මන්ත්‍රීවරයාගේ නම යෝජනා කරන ලද නම මම ස්තිර කරමින් දස් විසි දෙක ජනාධීපතිවරයා තේරීමේ පාලිමේන්තු මැතිවරණයටට ජාතික ජබලවේගේ නියෝජනය කරමින් අන්ු්‍රදිසානායක මන්ත්‍රීවරයා ම යෝජනා කරින්. தமிழ் சங்க உறவுகளுக்கு வணக்கம் மற்றொரு காணொலி பதிவூடாக சந்தித்திருக்கின்றேன் இலங்கை சோசலிச ஜனநாயக குடியரசினுடைய எட்டாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி யார் என்பதுதான் இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கின்றது இதற்கான பதில் நாளை தெரிந்துவிடும் இந்த ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்கள் அதாவது பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிக்கக்கூடிய இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அதே போல் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அலக பெருமை அதே தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஜேவிபியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றார்கள் நாடாளுமன்றத்தில் இந்த இடத்தில் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பிரதான கட்சி தலைவர் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய தலைவர் சஜித் பிரேமதாச தேர்தலில் போட்டியிடுவதிலிருந்து விலகியிருக்கின்றார் அவர் நேரடியாக டலஸ் அழக பெருமாவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றார் இதன் மூலம் டலஸ் அழக பெருமா வெற்றி பெறும் பட்சத்தில் பிரதமராக சஜித் பிரேமதாச தேர்வாவார் என்பதுதான் இவர்களுக்குள் காணப்பட்ட அந்த இணக்கப்பாடாக இருக்கின்றது இப்போது சஜித் பிரேமதாசவின் முடிவு தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றார்கள் முக்கியமாக சஜித்தினுடைய முடிவு தவறு என்பதாகவே பல்வேறு தரப்பினரும் அதிக அளவில் சுட்டிக்காட்டுவதை காணக்கூடியதாக இருக்கின்றது மறுபுறம் சயத்தினுடைய நகர்வு என்னவாக அமையும் அதாவது இந்த ரணில் விக்ரமசிங்கவை அகற்றுவது கோடபாய் ராஜபக்சவை எப்படி அகற்றினார்களோ அதே போலவே ராஜபக்சக்களை காப்பாற்றிய ரணில் விக்ரமசிங்கவை அகற்றுவது என்பதாக போராட்டக்காரர்களும் பல்வேறு தரப்பினரும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகின்றார்கள் குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பேச்சாளர் எம்ஏ சுமந்திரன் கூட இந்த விடயத்தை தான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார் எனவே அவரை அகற்றியே ஆவது என்கின்ற ரீதியில் இப்போதும் ஒரு அரசியல் போட்டியாகவே இந்த நிகழ்வுகள் இடம்பெறிக் கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஏனெனில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவிலான ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள் அண்மையில் அதற்கு அக்கட்சியினுடைய செயலாளர் சாகர காரியவசம் கூட தங்களுடைய உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங்கவையே ஆதரிப்பார்கள் பதில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையே ஆதரிப்பார்கள் என குறிப்பிட்டிருந்தார்கள் அதே ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கூட அவ்வாறே தெரிவித்திருந்தார் ரணில் விக்ரமசிங்க பொதுஜன பிரமுகனுடைய அதிகபட்ச உறுப்பினர்களுடைய ஆதரவை பெறுவார் என்பதாக குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் பொதுஜன பிரணவுக்குள் இன்னும் ஒரு அணி உருவாகி டலசு அழக பெருமவை அவர்கள் முன்னிலைப்படுத்தியிருக்கின்றார்கள் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு எனவே ஜனாதிபதி வேட்பாளர் ஆக டலஸ் அழகப்பெருமை தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்பதாக அவர்களுடைய சார்பில் கட்சி தான் அவர்களுடைய சார்பில் ஏற்கனவே ஆரம்பத்தில் மொட்டிலிருந்து விலகிய அதிருப்தி குழுவை சேர்ந்த விமல் வீரவன்ச உதய கம்மன் வில வாசுதேவன் நாணயக்கார போன்ற பத்து கட்சியினுடைய தலைவர்கள் அவர்களின் பின்னால் இருக்கின்றார்கள் அவர்களும் மகிந்தவனுடைய வி விசுவாசிகள் தான் அதே போல் ரணிலை ஆதரிக்கப் போகின்றவர்களும் மகிந்தவனுடைய விசுவாசிகள் தான் எனவே ஒட்டுமொத்தமாக எல்லோருமே மகிந்தவினுடைய விசுவாசிகளாக இருக்கும் பட்சத்தில் மீண்டும் மஹிந்த தரப்பு அல்லது ராஜபக்ஷவினர் மேலெழுவதற்கும் அவர்களை சுதந்திரமாக தங்களுடைய எதிர்கால அரசியலை கொண்டு செல்வதற்கும் ஒரு வாய்ப்பாகத்தான் இந்த ஜனாதிபதி தேர்தல் அமைய போகின்றது யார் தெரிவு செய்யப்பட்டாலும் அவர்களுடைய எழுகை என்பது இங்கு மறுக்க முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது ஏனெனில் ரணில் விக்ரமசிங்கவும் டலஸ் அழக பெருமாளும் அவரை பின்னன்று ஆதரிக்கப் போகின்றவர்களை பொது பொதுஜனப்பெருமணவையைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு இடையில்தான் இந்த வாக்கு வாக்களிப்புடம்பெறப் போகின்றது எனும் போது எல்லோருக்குமே தெரியும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை கொண்டவர்கள் அவர்கள் எனவே அவர்களில் ஒரு சிலர் அங்கும் இங்குமாக மாறி வாக்களித்தால் கூட பெரிய பெருவாரியானவர்கள் அவர்களுடன் இருக்கின்றார்கள் எனவே இப்பொழுது டலஸ் ரணில் என இருவராக பிரியும் போது இப்பொழுது வாக்குகள் இவ்வாறு பகிரப்பட போகின்றது என்பது ஒரு முக்கியமான முடியமாக இருக்கின்றது மறுபுறத்தே ஐக்கிய மக்கள் சக்தியில் ஏறக்குறைய ஐம்பது உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் எனவே இவர்களுடைய வாக்கு இப்பொழுது டலஸ் அழக பெருமாவை நோக்கி போகப் போகின்றது எனவே இங்கு அதிகப்படியானவர்கள் டலஸ் அழக பெருமாவை ஆதரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது மறுபுறத்தே உதிரி கட்சிகள் சிறுபான்மை கட்சிகளை நடத்துக்கொண்டால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பத்து உறுப்பினர்கள் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கின்றார்கள் எனவே இவர்கள் யாருக்கு வாக்களிக்க போகின்றார்கள் என்பதும் தெரியாத மையமாக இருக்கின்றது இதுவரை அதே போல இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இருக்கின்றது அவர்களும் இன்னும் முடிவை அறிவிக்கவில்லை அதே போல தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய இரண்டு உறுப்பினர்களும் நடுநிலை வகிக்க தீர்மானித்திருக்கின்றார்கள் ஏற்கனவே சி வி விக்னேஸ்வரன் இந்த முடிவையை அறிவித்திருக்கின்றார் அதே போல ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி புள்ளையான் அவ்வாறாகவும் இருக்கின்றார்கள் அவர்கள் சுல்லாங்க பொதுஜனவினுடைய ரணில் விக்ரமசிங்க தரப்பை ஆதரிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது எனவே நாளை தெரிந்துவிடும் யார் இளைஞனுடைய எட்டாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி என்ன நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டதை போலத்தான் யார் தெரிவு செய்யப்பட்டாலும் அவர் மஹிந்த ராஜபக்சேவனுடைய அல்லது ராஜபக்சோக்களுடைய பிரதிநிதியாகவே இருப்பார் என்பதில் எந்த ஒரு ஐயவும் இல்லை இப்பொழுது இந்த காலிமுகத்தொடர் போராட்டக்காரர்கள் என்பவர்கள் இலங்கையினுடைய ஜனாதிபதியை தீர்மானிக்கும் சக்தியாக அல்லது அழுத்தங்களை பிரியக்கக்க சக்தியாக இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் யாரையும் முன்மொழியவில்லை தாங்களாக இவருக்கு தான் வாக்கலீங்கள் என முன்மொழியவில்லை ஆனால் ராஜபக்சக்களை அகற்றுவது என்பதுதான் அவர்களுடைய பிரதானமான நோக்கமாக இருக்கின்றது அவர்களுடைய கொள்கை பிரகடனம் அவர்கள் வெளியிடக்கூடிய அறிக்கையிலெல்லாம் அந்த விடயங்களை இருக்கின்றது அதன் அடிப்படையிலேயே ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்க வேண்டாம் என்பதையும் அவர்கள் தொடர்ச்சியாக தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எனவே இந்த இடத்தில் அவர்களுடைய நோக்கம் சரியாக இருக்கின்றது ஆனால் இருக்கக்கூடிய சாத்தியமான நிலைமைகள் அதற்கு போதுமானதாக இருக்கின்றதா என்பதுதான் இப்போது கேள்வி ஏனெனில் டலஸ் அழகப்பெருமை அல்லது ரணில் விக்ரமசிங்க என்பது இப்பொழுது ஏறக்கூடிய உறுதியாகிவிட்டது எனவே அனிரகுமாரதி திசா நாயக்க அவர் நாடாளுமன்றத்தில் மூன்று உறுப்பினர்களுக்கு தான் வைத்திருக்கின்றார் இது ஒரு இரகசிய வாக்கெடுப்பாக இடம்பெற போகின்றது எனவே ஒரு சில வாக்குகள் எல்லா பக்கங்களிலும் பிரியலாம் அல்லது தங்களுக்கு விருப்பமானவர்களுக்கு வாக்களிக்கலாம் அவ்வாறு இடம்பெறப் போகின்றது ஆனாலும் ஒரு சாத்திய பாடுகளின் அடிப்படையில் அனுரகுமாரதி திசாநாயக்க என்பவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கான ஏது நிலைகள் இல்லாமல் தான் இருக்கின்றது எனவே மக்கள் விரும்புகின்ற மாற்றம் நாளை இடம்பெறப் போவதில்லை ஆனால் இங்கு ஒரு சிறு நம்பிக்கை இருக்கின்றது டலஸ் அழக பெருமா தேர்வு செய்யப்படும் பட்சத்தில் இவர்கள் ஏற்கனவே ஒரு இணக்கப்பாட்டின் அடிப்படையிலேயே சஜித் தரப்பினர் டலஸ் அழகப் பெருமாவை ஆதரிக்கின்றார்கள் எனவே ஒரு தேர்தலுக்கு செல்லும் பட்சத்தில் அல்லது நாடாளுமன்றத்துக்கு அதிகாரங்களை வழங்கும் பட்சத்தில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளை எவ்வாறு அமையப் போகின்றது என்பதை